எப்படி அடிச்சிட்டீங்களா? இல்ல அடிக்கலா சார், என்ன சொன்னீங்க? இந்த பாம்பு வர பெயர் வந்து வெள்ளிக்கோள் வரையான். வெள்ளிக்கோள் வரையான் பாம்போட முழு வளர்ச்சி இவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவு பெரிய பாம்பு, விஷம் கிடையாது, கடிச்சாலும் ஒண்ணும் செய்யாது. ஆமா, உண்ணாகாது, கடிச்சா உண்ணாகாது. நல்லா சோறு ஏறும் பாம்பு. இந்த பாம்பு நல்லா சோறுலாம் ஏறும். இது வந்து உள் சிலைக்கு வெள்ளிக்கோள் வரையான் பாம்பு பேரு. ஆமா, தலை இப்படித்தான் இருக்கு. ஆனா நல்லா கடிக்கும், கடிக்கும், விஷம் கிடையாது. ஆமா, எதுவுமே ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. தேடுதா அப்படியே டக்குனு போன எடுங்க. போனீங்க இது ஜாமா இருந்துச்சு, அதுக்குள்ள கல்லு இடுக்கலதான் இருக்கும். கல் எடுக்கலாம் இருக்கும், அதிகமா கல் எடுக்க. நைட் லைட் நடமாடும். ஏறு, நல்லா சுவர் எல்லாம் ஏறு. இருக்குங்களா? கிடைக்குதா? அப்படி இந்த வகையில் பெரிய பாம்பு. இந்த பாம்பு நம்ம அலங்கார ரெஸ்கியூ பண்ணிட்டோம். இது எந்த வகை பாம்புன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். பொதுவாக இந்த வகை பாம்புகள் வந்து அதிகமாக செங்கல் கப்பிகளும் செங்கல் இடுக்கலையும் இதுபோல் வேஸ்டான மர ஜாமான்களையும் குப்பையும் கூடமே வந்தால் இந்த பாம்புகள் அதிகமாக வரும். இந்த பாம்புகள் அழகாக சுவர் ஏறி நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ஸோ இந்த பாம்புகள் வந்து அதிகமாக பள்ளியை தான் நம்பி விரும்பி சாப்பிடும். அதனால் வந்து பள்ளிக்காக மேல் மாடி வீட்டுக்குலாம் அந்த பாம்புகள் வரும். ஸோ இந்த பாம்பு பார்த்து பயம் வேண்டாம், ஏன்னா இது நஞ்சற்ற வகை பாம்பு தான், அதாவது விஷம் இல்லாத பாம்பு. இது எந்த வகை பாம்புன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். பார்த்த உடனே இந்த பாம்பை எப்படி அடையாளம் காண்பது அப்படின்னு பார்த்தோம் வச்சுங்களேன். ஸோ அதாவது இப்படி தான், இந்த பாம்புக்கு வந்து தலை வந்து பெரிதாக இருக்கும், உடம்பு வந்து கருப்பு நிறத்தில் ரொம்ப பளபளன்னு இருக்கும், அதுபோல் வந்து வெள்ளை கலரில் ஒரு பட்டையான கோடு இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ பாம்போட உடம்பை காட்டியும் தலை வந்து பெரிதாக இருக்கும். ஸோ இந்த பாம்போட பெயர் காமன் உல்ப் ஸ்னேக், அதாவது வெள்ளிக்கோள் வரையான் பாம்பு. இந்த பாம்பு கடித்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, அதாவது நான் வேணாமா ஸ்னேக், நஞ்சற்ற வகை பாம்பு தான் இது. இந்த பாம்போட முழு வளர்ச்சியே இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த பாம்பு பார்த்து பயம் வேண்டாம். இரவு நேரத்தில் அதிகமாக இந்த பாம்புகள் நம்ம வீட்டு கழிவு நீரும் பாத்ரூம்களும் அதிகமாக இந்த பாம்புகள் அதிகமாக காணப்படும். அதுவும் இல்லாமல் இந்த வகை பாம்புகள் வந்து பெரும்பாலும் இவ்வளோ தான் வளர்ச்சி வளரும். அடுத்த வீடியோ பதிவில் இந்த வெள்ளிக்கோளரையின் பாம்புக்கும் கட்டுரையின் பாம்புக்கும் பார்த்த உடனே எப்படி அடையாளம் காண்பது அப்படின்னு வீடியோ பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. அதுக்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.